ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ராட். எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, பாட்டம் ராட் கீழே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் லேயரில் வந்து எக்ஸ்ட்ரா ராட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ராட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ராட்னால் இப்போ எக்ஸ்ட்ரா ராட் வியூ, இதான் டாப் வியூ. எக்ஸ்ட்ரா ராட் எப்படி வியூ இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ராட். மிடில் இருக்கிறது வந்து அந்த மிடில் இதெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் பாட்டம் லேயர் மிடில் இந்த பாட்டம் லேயர்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ராட் ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம், எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ராட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒன் வே ஸ்லாபா இல்லை டூ வே ஸ்லாபான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து எல்ஒய் பை எல்எக்ஸ். இப்போ வந்து இது வந்து எல்ஒய் வந்து இது, எல்எக்ஸ் வந்து இது. இப்போ எக்ஸ் ஒய் கிராஃப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இது எக்ஸு இது ஒய், அதேமாரி தான் இது எல்எக்ஸ் இது எல்ஒய். ஃபார்முலா வந்து எல்ஒய் பை எல்எக்ஸ். எல்ஒய் வந்து 15, எல்எக்ஸ் வந்து 10. இது வந்து டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்து 1.5, லெஸ் தென் டூன்றதுனால இது வந்து ஒன் வே ஸ்லாப். இது வந்து லெஸ் தென் டூன்றதுனால ஒன் வே ஸ்லாப். அதேமாதிரி கிரேட்டர் தென் டூனா டூ வே ஸ்லாப். இதில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் ஒன்று இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற எல்லா பவுண்ட்ரி ஏரியாவும் எல்லா பில்டிங்குமே என்ன சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே டூ வே ஸ்லாப்னுவோம். ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்குலர் ஸ்லாப் எல்லாமே அது வந்து ஒன் வே ஸ்லாபும், ரெக்டாங்குலர் வந்து ஸ்கொயர் ஷேப் எல்லாமே டூ வே ஸ்லாப்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒன் வே ஸ்லாப்பில் வந்து ஒன் வே ஸ்லாப்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டூன்றதுனால இது வந்து டூ வே ஸ்லாபு. கிரேட்டர் தென் டூனா ஒன் வே ஸ்லாப். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டூ வே ஸ்லாபு. ஏன்னா இப்போ இந்த ஏரியா நான் குத்துக்கிற ஏரியா வந்து டூ வே ஸ்லாப் தான். இதில் வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப். ஒன் வே ஸ்லாப்பில் வந்து இந்த சைட் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ராட் கொடுப்போம். டூ வே ஸ்லாப்னா நாலு பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா ராட் கொடுப்போம். ஏன் இதுமாரி கொடுக்குறோன்னா, ஒன் வே ஸ்லாப்பில் வந்து இந்த ரெண்டு பக்கம்தான் லாங் ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுமாரி டூ வே ஸ்லாப்பில் வந்து ஷார்ட் ஸ்பேன்லேயும் லாங் ஸ்பேன்லேயும் எல்லா சைடும் வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் வந்து நம்ம எல்லா சைடும் வந்து நம்ம வந்து ராடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ராட் எவ்வளோ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணோம், 0.25L இது வந்து டூ வே ஸ்லாபோட செக்ஷனோட வியூ. இது வந்து பாட்டம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, கீழே போட்டுக்கிறது கீழே வர ராடு எல்லாமே மெயின் ராட். மேலே வந்து இது டாப்பில் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ராட். ஆனால் இப்போ செகண்ட் லேயர் போடும்போது அப்படியே உல்டாவே மாறும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கீழே இருக்கிற ராடு வந்து மெயின் ராடும், டாப்பில் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் ராடும் அப்படியே கன்வெர்ட் ஆகும். அதை பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ராட் கேல்குலேட் பண்ணோம். மெயின் ராட் வந்து 2.5 feet. இது வந்து 2.5 feet. இது வந்து எப்படி இந்த 2.5 feet வந்துன்னா, 10 feet இருக்குது பார்த்தீங்களா, 10 feet இந்த 0.25 into 10 feet போட்டிங்கன்னா 2.5 feet வரும். இது வந்து 0.25L போடலாம் இல்லை 0.5L நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2.5 feet போட்டிருங்க. அதை வந்து இன்ச்சில் மாற்றிக்கிறேன். இன்ச்சில் மாற்றினா 30 inches வருது. அப்போ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும், எனக்கு 6 inches வேணும். அப்போது 30 divided by 6 inches போட்டால் 5 numbers வரும். 5 numbers இதுதான் மெயின் ராட். மெயின் ராட் எந்த லைனில் இருக்குது, 15 லாங் ஸ்பேனில், 15 feet இருக்குது. அப்போது 5 numbers into 15 feet, 15 feet போட்டால் எவ்வளோ வருது, 75 feet வருது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வேணும். அப்போ 75 75 150 feet. இப்போ 150 divided by 40 feet, ஒரு டோட்டல் ஃபுல் லென்த்தோட ராடு லென்த் வந்து 40 feet. அதனால் எவ்வளோ ராடு வருதுன்னா 3.75. அதை வந்து நீங்கள் ரவுண்டாக 4 rods வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ராட் வந்து இதுதான். இப்போ டிஸ்ட்ரிபியூட் ராடு எதில் இருக்குது, 15 feet இருக்குது டிஸ்ட்ரிபியூட். அப்போ 15 வந்து நீங்கள் வந்து இன்ச்சில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 15 feet into 12 inches வந்து 180 inches divided by 6 inches. சென்டர் டு சென்டர் ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் இருக்கிற கேப் வந்து 6 inches. இதில் வந்து எவ்வளோ நம்பர் வருதுன்னா 30 numbers வருது. இப்போ 30 numbers into 30 numbers நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணும், 30 numbers இந்த 2.5 feet லென்த்தில் வேணும். அப்போது 30 into 2.5 feet போட்டிங்கன்னா 75 feet வருது. அப்போ 75 feet plus 75 feet ரெண்டு பக்கமும் நம்ம போடுறோம், 75 feet 75 feet. அதனால் 150 feet divided by 40 feet, 3.75. இது வந்து எவ்வளோ ராட்னா டோட்டல் ராட். இப்போ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணது இந்த ஏரியா வரைக்கும், இப்போ இதிலிருந்து இந்த ஏரியா நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 feet.
அஞ்சடி, இதோட லென்த் வந்து 2.5 ஃபீட். அதேமாரி இது வந்து, இது வந்து 5 அடி, 2.5 ஃபீட். பாருங்கள் அதிலே வந்து நம்ம மெயின் ராட் கண்டுபிடிக்கிறோம், 2.5 ஃபீட் இன்ட்டு 12 இன்ச். அது வந்து அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான், 30 இன்ச்சு டிவைட் பை 6 இன்ச், 5 நம்பர் வருது, 5 நம்பர் இன்ட்டு 5 ஃபீட்டு, 5 ஃபீட். இதில் வந்து இதில் தான் நம்மளுக்கு 5 நம்பர் ஓகே 5 நம்பர் வருது. 5 நம்பர் வந்து 5 நம்பரில் எவ்வளோ நம்மளுக்கு 5 ஃபீட் தேவையான, அதனால் 25 ஃபீட் ப்ளஸ் 25, ரெண்டு சைடும் இப்போ இந்த சைடும் போடுறோம் இந்த சைடும் போடுறோம், அதனால் 25 ஃபீட், 25 ஃபீட். எவ்வளோ வருதுன்னா 1.25 ராடு வருது, அது வந்து 2 ராடாக ஈக்குவல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ராட், டிஸ்ட்ரிபியூட் ராடும் அதே மாதிரி தான், 5 ஃபீட் இன்ட்டு 12 இன்ச், 5 ஃபீட் இன்ட்டு 12 இன்ச், அதே வந்து இன்ச்சில் மாற்றிங்க, 5 ஃபீட் வந்து இன்ட்டு 12 இன்ச், அது வந்து இன்ச்சில் மாற்றிங்க. இதில் வந்து 10 நம்பர்ஸ் வருது, 10 நம்பரில் வந்து 10 நம்பரில் எவ்வளோ ராடு வேணும், 2.5 ஃபீட் ராடு வேணும், அதேமாரி 25 ஃபீட் ப்ளஸ் 25 ஃபீட், மொத்தம் வந்து டோட்டல் ராடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் வருது, 8 நம்பர் வருது. இதை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது வந்து, இது 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணது. 1 வே ஸ்லாப்னா ரெண்டு சைடு வந்து மூமெண்ட் ஆக்ட் ஆகும், ஷியர் ஃபோர்ஸ், இது வந்து ரெண்டு சைடு வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 1 வே ஸ்லாப்னா, இதுவே 2 வே ஸ்லாப்னா வந்து 4 பக்கம் வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மிடில் வந்து 0 தான் மூமெண்ட்டு, அதனால் 4 பக்கம் தான் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ராட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது, 1 வே ஸ்லாபா இல்லை 2 வே ஸ்லாபா, லெஸ் தென் 2 ஆ, கிரேட்டர் தென் 2 ஆ, இல்லை 0.25L போட போகிறீங்களா, 0.5L இன்ட்டு போட போகிறீங்களா, அதை வந்து நீங்கள் முன்னாடியே கேல்குலேட் பண்ணிக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.